Welcome back students. IC8451 control systems block diagram into signal flow graph video number 13 பாத்துக்கிட்டிருக்கோம். அண்ணா யுனிவர்சிட்டி प्रीवियस இயர் क्वेश्चन சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் ஆன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் மே 2011 டிசம்பர் 2011 ல கேட்ட 8 மார்க் क्वेश्चन. சோ ஒரு block diagram கொடுக்கறாங்க. block diagram கொடுத்து find C of S by R of S using Mason's gain formula. அப்ப சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம இத செய்ய முடியும். மேசன்ஸ் கெயின் ஃபார்முலா. بلاக் டயகிராம் அப்படியே செய்ய போறது இல்ல. கன்வெர்ட் பண்ணலாமா? அப்ப بلاக் டயகிராம் சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்றதுக்கு ரூல் என்ன? ஃபர்ஸ்ட் we have to consider the input as a node. அப்ப நோட் நம்பர் 1. அடுத்து இது ஒரு நோட். அப்புறமா பேர் வச்சுக்கலாம். அடுத்து we should consider the summing point as a node. அப்ப இது ஒரு summing point. summing point என்ன? ரெண்டு இன்புட் வந்து சேர்ந்து ஒரு அவுட்புட் வெளியில போணும். சோ இப்படி ஒரு பிரான்ச் வருது, இப்படி ஒரு பிரான்ச் வருது, இது ஒரு summing point. அப்ப இது ஒரு node, இது ஒரு summing point, இதுவும் ஒரு node. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த summing point க்கும் இந்த g1 க்கும் நடுவுல ஒரு பிரான்ச் பாயிண்ட் இருக்கு. அப்ப இது ஒரு node கண்டிப்பா. பிரான்ச் பாயிண்ட் என்ன? அங்க இருந்து ஒரு பிரான்ச் அப்படியே பிரிஞ்சு போகுதா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா இது ஒரு சம்மிங் பாயிண்ட். இந்த சம்மிங் பாயிண்ட் ஏன் சொல்றோம்? H2ங்கற ஃபீட்பேக் வருது, G1ங்கற ஃபார்வர்ட் بلاக் வருது. அப்ப இது வந்து நோட் நம்பர் 5. அடுத்து G2ோட அவுட்புட் ஒரு சம்மிங் பாயிண்ட். அடுத்து G3ோட அவுட்புட் ஒரு சம்மிங் பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? சோ இது வந்து நோட் நம்பர் 7. 1 2 3 4 5 6 7. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிரான்ச் பாயிண்ட் பிரிஞ்சு போகுது. அப்ப இது நோட் நம்பர் 8. அவுட்புட் நோட் நம்பர் 9. அப்ப நமக்கு எத்தனை பாயிண்ட் வருது இந்த சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல? 9 பாயிண்ட் வச்சு இப்ப நம்ம வரையலாம். கரெக்ட்டுங்களா? சோ வரையலாமா? மொத்தம் 9 பாயிண்ட் வச்சு நம்ம வரைய போறோம். சோ பாயிண்ட் நம்பர் 1, அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 4, 5, 6, 7, அடுத்து வந்து 8, அடுத்து 9. பாயிண்ட் நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9. சரி, பாயிண்ட் நம்பர் 1 க்கும் பாயிண்ட் நம்பர் 2 க்கும் நடுவுல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பாயிண்ட் நம்பர் பிட்வீன் பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் 2 என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, வெறும் வயர் மட்டும் தான் இருக்கு. அப்ப அத நம்ம யூனிட் கெயின் எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2 2 3 அதுவும் எதுவுமே இல்ல, ஒரு யூனிட் கெயின் மட்டும் எடுத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 3 ல இருந்து பாயிண்ட் நம்பர் 4, அதாவது இந்த சம்மிங் பாயிண்ட்க்கு இந்த பிரான்ச் பாயிண்ட்க்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல, அதையும் நம்ம யூனிட் கெயின் எடுத்துக்கலாம். சரி, பாயிண்ட் நம்பர் 4 க்கும் பாயிண்ட் நம்பர் 5 க்கும் நடுவுல என்ன இருக்கு? ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஃபார்வர்டு கெயின் G1 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம G1 எடுக்க போறோம். பாயிண்ட் நம்பர் 5 க்கு 6 க்கு நடுவுல என்ன இருக்கு? G2 இருக்கு. பாயிண்ட் நம்பர் 6 க்கு 7 க்கு நடுவுல என்ன இருக்கு? G3 இருக்கு. கிளியர் ஆகுதா? பாயிண்ட் நம்பர் 7 க்கும் 8 க்கும், 7 ங்கிறது என்ன? ஒரு சம்மிங் பாயிண்ட். 8 ங்கிறது என்ன? ஒரு பிரான்ச் பாயிண்ட். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல, ஒரு வயர் மட்டும் தான இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? யூனிட் கெயின் 1 எடுக்க போறோம். 8 க்கு 9 க்கு நடுவுலயும் ஒண்ணுமே இல்ல, அத ஒரு வயர் மட்டும் இருக்கு. அப்ப அத 1 எடுக்க போறோம். சோ அவுட்புட் வந்து C of S, இன்புட் வந்து R of S. சோ மெயின் பாத் வரையஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? பாயிண்ட் நம்பர் 4 ல இருந்து பாயிண்ட் நம்பர் 7 க்கு பாருங்க, 4 ல ஆரம்பிச்சு 7 க்கு என்ன போகுது? வெறும் வயர் மட்டும் போகுது, அது பிளஸ் ல போய் சேருது. அப்ப நம்ம எழுத போற ஆன்சர பிளஸ்ல தான் எழுதணும். அப்ப பாயிண்ட் நம்பர் 4 ல ஆரம்பிச்சு பாயிண்ட் நம்பர் 7 க்கு ஏதாவது பிளாக் இருக்கா? இல்ல. இல்லனா 1 எடுத்துக்கலாமா? அப்ப 1, அதுவும் பிளஸ் 1. ஏன் பிளஸ் போடுறேன்? அது எந்த பாயிண்ட்ல போய் சேருது? சம்மிங் பாயிண்டோட பிளஸ்ல போய் சேருது. கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? பாயிண்ட் நம்பர் 8ல ஸ்டார்ட் பண்ணி H2 அப்படிங்கிற பிளாக்கு நெகட்டிவ் இன்புட் 5ல போய் சேருது. அப்போ 8ல ஆரம்பிச்சு 5ல போய் முடிக்கணுமா? சரி, 8ல ஆரம்பிப்போம், 5ல போய் முடிப்போம். முடிச்சாச்சு. கண்டிப்பாக மைனஸில் தான் எழுதணும், ஏன்னா நெகட்டிவ் இன்புட்டில் போய் தான் சேருது. பிளாக்கோட வேல்யூ என்ன? H2. எழுதியாச்சா? சரி, ஓகே. அடுத்து வேற என்ன இருக்கு? அதே பாயிண்ட் நம்பர் 8ல ஸ்டார்ட் பண்ணி H3 அப்படிங்கிற பிளாக்கு 2ல போய் சேருது, நெகட்டிவ் டெர்மினல்ல. கரெக்டா? அப்போ 8ல ஸ்டார்ட் பண்ணி 2ல போய் ஜாயின்ட் ஆகணும். கரெக்டு தானா? 8ல ஸ்டார்ட் பண்ணி 2ல போய் ஜாயின்ட் ஆகணும். 2ல போய் ஜாயின்ட் ஆகுது. இதோட வேல்யூ கண்டிப்பாக மைனஸாக தான் வரணும். ஏன் மைனஸில் போடுறேன்? சம்மிங் பாயிண்ட்ல எந்த டெர்மினலில் போய் ஜாயின்ட் ஆகுது பாருங்க, மைனஸில் போய் ஜாயின்ட் ஆகுதா? வேல்யூ என்ன? H3. சரி, அப்போ அதுவும் முடிஞ்சுதா? சரி, ஓகே. வேற என்ன இருக்கு? வேற பாயிண்ட் நம்பர் 6ல இருந்து ஒரு லூப்பு வெளியில் வந்து 3ல போய் முடியுது. பாயிண்ட் நம்பர் 6 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. 3 எங்கே இருக்கு? இங்கே இருக்கு.
அப்போ சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி டச் பண்ணக்கூடாது, ஒரு ப்ராம் ஜம்பர் போட்டு த்ரீயில் போய் ஜாயின்ட் ஆகட்டும். சரி, இது என்னது? நெகட்டிவ் இன்புட்டு. அப்போ மைனஸ், இதோட வேல்யூ என்ன? ஹெச்சு ஒன்று. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுவும் வரைஞ்சாச்சு, அடுத்து ஹெச் டூ பிளாக் வரைஞ்சாச்சு, ஹெச் ஒன் பிளாக் வரைஞ்சாச்சு, ஹெச் த்ரீ பிளாக்கும் வரைஞ்சாச்சு. கிளியர்? அப்போ கொடுத்துருக்குற பிளாக் டயக்ராமை அப்படியே நம்ம சிக்னல் ஃப்ளோகிராஃபாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம்? சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ், சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டெல் சம்மேஷன் கே பி கே டெல் கே. அப்போ முதல்ல கே எத்தனைன்னு கண்டுபிடிக்கணுமா? கே நான் என்ன ஃபார்வேர்டு பார்த்து இன்புட்டில் ஸ்டார்ட் பண்ணி அவுட்புட்டில் போய் நிற்கணும். ஸோ எங்கெல்லாம் இன்புட் இருக்குது? ஆர் ஆஃப் எஸில் ஆரம்பித்து பாயிண்ட் நம்பர் டூ வந்து, த்ரீ வந்து, ஃபோர் வந்து, ஃபைவ் வந்து, சிக்ஸ் வந்து, செவன் வந்து, எயிட் வந்து, நைன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ். ரெண்டாவது சான்ஸு, ஒன்லேருந்து டூ வந்து, டூலேருந்து த்ரீ வந்து, த்ரீலேருந்து ஃபோர் வந்து, ஃபோர்லேருந்து செவன் வந்து, செவன்லேருந்து எயிட் வந்து, எயிட்லேருந்து நைன் போகலாம். மற்ற மூணுமே ஃபீட்பேக். அப்போ மொத்தம் ரெண்டே ரெண்டு ஃபார்வேர்டு பார்த்து தான். அப்போ ஸ்டெப் ஒன் என்ன? ஃபார்வேர்ட் பாத் கெயின். சரி, ஃபார்வேர்ட் பாத் கெயின். ஃபஸ்ட்டு சான்ஸ் என்ன? ஃபஸ்ட்டு சான்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன்லேருந்து டூ வர்றேன், டூலேருந்து த்ரீ வர்றேன், த்ரீலேருந்து ஃபோர் வர்றேன், ஃபோர்லேருந்து ஃபைவ் வர்றேன், ஃபைவ்லேருந்து சிக்ஸ் வர்றேன், சிக்ஸ்லேருந்து செவன் வர்றேன், செவன்லேருந்து எயிட் வர்றேன், எயிட்லேருந்து நைனில் போய் நின்றுதேன். அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன், இதோட கெயின் என்ன? ஒன்று. அடுத்த கெயின் ஒன்று. த்ரீ டூ ஃபோர் கெயின் ஒன்று. ஃபோர் டூ ஃபைவ் கெயின் கவனமாக எழுதுங்க, ஜி ஒன், மாற்றி எழுதிடக்கூடாது. அடுத்து ஃபைவ் டூ சிக்ஸ் கெயின் ஜி டூ, சிக்ஸ் டூ செவன் கெயின் ஜி த்ரீ, அடுத்த ரெண்டு கெயினும் ஒன்று. அப்போ இதோட ஃபார்வேர்டு பார்த்து பி ஒன் என்ன வரும்? பி ஒன்ஸ் ஈக்குவல் டு ஒன் மல்டிப்ளைடு பை ஒன் மல்டிப்ளைடு பை ஒன் மல்டிப்ளைடு பை ஜி ஒன் மல்டிப்ளைடு பை ஜி டூ மல்டிப்ளைடு பை ஜி த்ரீ மல்டிப்ளைடு பை ஒன், எல்லாத்தையும் பெருக்கிடலாமா? அப்போ ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ. அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு பார்த்து முடிஞ்சுது. அடுத்து ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து, ரெண்டாவது சான்ஸ் இருக்குல்ல, எப்படி பண்ணுறோம்? ஒன்லேருந்து டூ வர்றோம், அடுத்து டூலேருந்து த்ரீ வர்றோம், த்ரீலேருந்து ஃபோர் வர்றோம், ஃபோர்லேருந்து செவன் போகிறோம், செவன்லேருந்து எயிட்டு போகிறோம், எயிட்லேருந்து நைன் போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவும் சிக்ஸும் விட்டாச்சு, செவன் எயிட்டு நைனு. ஒன் டு டூ கெயின் என்ன? ஒன்று. டூ டூ த்ரீ கெயின் ஒன்று. த்ரீ டூ ஃபோர் கெயின் ஒன்று. ஃபோர்லேருந்து செவனுக்கு கெயின் ஒன்று. செவன்லேருந்து எயிட்டுக்கு கெயின் ஒன்று. எயிட்லேருந்து நைனுக்கு கெயின் ஒன்று. அப்போ இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வரும்? பி டூ இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? எத்தனை ஃபார்வர்டு? இதை தவிர வேறு ஏதாவது ஃபார்வர்டு பார்த்துருக்கா? கண்டிப்பாக இல்லை. அப்போ கேயோட வேல்யூ என்ன? டூ. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி மாறும்? பி ஒன் டெல் ஒன் ப்ளஸ் பி டூ டெல் டூ பை டெல்னு மாறிடுமா? பி ஒன் தெரியுமா? தெரியும். பி டூ தெரியுமா? தெரியும். இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம்? நம்ம டெல் கண்டுபிடிக்க போகிறோம், டெல் வேல்யூ. ஸோ டெல் அப்படிங்கிறது என்ன? டெல் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் கெயின் ஆஃப் இண்டிவிஜுவல் லூப் ப்ளஸ் கெயின் ஆஃப் டூ நான் டச்சிங் லூப். கரெக்டா? அப்படி போயிட்டே இருக்கும், மைனஸ் போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லூப் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லூப் இங்கே எத்தனை இருக்கு? லூப் இண்டிவிஜுவல் லூப் ஸ்டெப் டூ. இண்டிவிஜுவல் லூப் கெயின், இண்டிவிஜுவல் என்ன? சிங்கிள் லூப்னு அர்த்தம். எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டில் வந்து அந்த லூப்பு முடிஞ்சிடணும். அதுக்கு பிறகு தான் இண்டிவிஜுவல் லூப்பு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? டூவில் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ போய், த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் போய், ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் போய், ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் போய், சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி செவன் போய், செவனில் ஸ்டார்ட் பண்ணி எயிட் போய், மறுபடியும் டூக்கே வந்து நின்றுடலாமா? ரைட். அப்போ டூவில் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ, த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர், ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ், ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸு, சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி செவன், செவனில் ஸ்டார்ட் பண்ணி எயிட்டு, எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் டூக்கு வந்து நின்றுடணும். இந்த கெயின் ஒன்று ஒன்று, ஜி ஒன், ஜி டூ, ஜி த்ரீ ஒன்று, மைனஸ் ஹெச் த்ரீ. அப்போ ஃபஸ்ட்டு சான்ஸ் ஆஃப் சிங்கிள் லூப் என்ன? ஒன் மல்டிப்ளைடு பை ஒன் மல்டிப்ளைடு பை ஜி ஒன் மல்டிப்ளைடு பை ஜி டூ மல்டிப்ளைடு பை ஜி த்ரீ மல்டிப்ளைடு பை ஒன் மல்டிப்ளைடு பை மைனஸ் ஹெச் த்ரீ. அப்போ மைனஸ் ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஹெச் த்ரீ. அப்போ ஒரு லூப்பு முடிஞ்சுது. அடுத்து ரெண்டாவது லூப், ரெண்டாவது லூப் என்ன பண்ண போகிறேன்? அதே டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், டூவில் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ போய், த்ரீலேருந்து ஃபோர் போய், ஃபோர்லேருந்து செவன் போய்,
7 ல இருந்து மறுபடியும் 8 போய் மறுபடியும் 2 க்கு வர போறேன். அப்ப செகண்ட் சான்ஸ் என்ன 2 ல ஸ்டார்ட் பண்ணி 3 க்கு வந்துறேன். அடுத்து 3 ல ஸ்டார்ட் பண்ணி 4 க்கு வந்துறேன். 4 ல இருந்து என்ன பண்ணப் போறேன் இப்ப நேரா 7 கெயின் என்ன 1 7 ல ஸ்டார்ட் பண்ணி 8 க்கு வந்துறேன். மறுபடியும் என்ன பண்றேன் அப்படியே ஃபீட்பேக் எடுத்து 2 க்கு வந்துறேன். இதோட கெயின் என்ன -H3. அப்ப செகண்ட் சான்ஸ் ஆஃப் சிங்கிள் லூப் என்ன வரும் 1 × 1 × 1 × 1 × -H3 புரிஞ்சுதா? ரைட். அடுத்து அப்ப 2 ல வேற ஏதாவது வருமா? 2 ல இருந்து இப்படி போக முடியாது, 2 ல இருந்து இப்படி போக முடியாது. கிளியர் ஆயிட்டு. இப்ப 3 ல ஸ்டார்ட் பண்ணுமா? 3 ல ஸ்டார்ட் பண்ணா 3 ல இருந்து 4 போலாம், 4 ல இருந்து 5 போலாம், 5 ல இருந்து 6 போலாம், 6 ல இருந்து -H1 க்கு வந்துடலாம். அப்ப 3 ல இருந்து 4 க்கு போலாமா? 4 ல இருந்து 5, 5 ல இருந்து 6, 6 ல இருந்து மறுபடியும் அப்படியே நேரா 3 க்கு வந்துடும். கெயின் என்ன 1, G1, G2 என்ன வரும் -H1. கரெக்டா? இந்த லூப். அப்போ இதோட கெயின் என்ன 3-1 விச் இஸ் ஈக்குவல் டு -G2 × H1 × G1 × G2 × -H1. சரி, முடிஞ்சது. அடுத்து இதிலிருந்து வேறு ஏதாவது லூப் வர முடியுமா? ஏதாவது இந்த பாயிண்ட்டில் வந்தால் இங்கேயே வந்து நிற்கணும். இங்கே 2 2 3 2 4 வந்துடலாம், 4 ல இருந்து 7 போகலாம், இங்கே போகலாம், வர முடியாது. ஒரே ஒரு லூப்பு தான் 3 ல இருந்து. சரி, 4 ல இருந்து பார்க்கலாமா? 4 ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வாய்ப்பு இல்லை, ரிவர்ஸ் வர முடியாதுல்ல. சரி, ஓகே, ஃபைன். அடுத்து 5 ல ஆரம்பித்தா 5 ல ஆரம்பிச்சு 6, 6 ல ஆரம்பிச்சு 7, 7 ல ஆரம்பிச்சு 8, மறுபடியும் இங்கே வந்து நின்றலாம். ஸோ 5 ல ஆரம்பிச்சு 6, கெயின் என்ன G2, 6 ல ஆரம்பிச்சு 7, கெயின் என்ன G3, 7 ல ஆரம்பிச்சு 8, கெயின் என்ன 1. இது எப்படி வந்து நிற்கணும்? மறுபடியும் -H2 ல வந்து நிற்கணும். P41 விச் இஸ் ஈக்குவல் டு -G2 G3 H2. கரெக்டா? சரி, இதிலிருந்து ஒரு லூப்பு வராது, இதிலிருந்து ஓகே. வேறு ஏதாவது லூப் வருமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லூப்பு, ரெண்டாவது லூப்பு, மூணாவது லூப்பு, நாலாவது லூப். ஸோ வேறு எந்த லூப்புமே கிடையாது. கரெக்டாயிட்டா? சரி, ஓகே. அப்போ இண்டிவிஜுவல் லூப் கெயின் ஓவர். ஸோ அடுத்த ஸ்டெப் பண்ண 2 நான் டச்சிங் லூப் கெயின். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு லூப்பை அதுக்கு கீழே உள்ள ரெண்டாவது மூணாவது நாலாவது லூப்போட கம்பேர் பண்ணணும். அப்போ 1 2 கூடையும், 1 3 கூடையும், 1 4 கூடையும் கம்பேர் பண்ண போகிறோம். சரி, 1 2 கம்பேர் பண்ணுங்கள், பாயிண்ட் நம்பர் 2 டச் ஆகிட்டு. ஸோ இது வராது. 1 3 கம்பேர் பண்ணுங்கள், பாயிண்ட் நம்பர் 3 டச் ஆகிருக்கு, பாயிண்ட் நம்பர் 4 டச் ஆகிதான். ஒரு பாயிண்டில் டச் ஆனால் கூட நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், இதுவும் வராது. பாயிண்ட் நம்பர் 5 இதையும் கம்பேர் பண்ணுங்கள், பாயிண்ட் நம்பர் 5 டச் ஆகுது. ஸோ இதுவும் வராது. அடுத்து 2 அதுக்கு கீழே உள்ள ரெண்டு கூடையும் கம்பேர் பண்ணலாமா? 2 3 கூடையும், 2 4 கூடையும். ஸோ இங்கேயும் பாயிண்ட் நம்பர் 3 இருக்குது, இங்கேயும் பாயிண்ட் நம்பர் 3 இருக்குது, அதுவும் வராது. இங்கே பாயிண்ட் நம்பர் 5 இருக்குது, இல்லை, 6 இல்லை, ஆனால் 7 டச் ஆகிட்டு பாருங்கள். ஸோ இதுவும் வராது. அடுத்து 3 அதுக்கு கீழே உள்ள 4 கூட கம்பேர் பண்ணுங்கள், 3-4 கூட கம்பேர் பண்ணால் இங்கே பாயிண்ட் நம்பர் 5 இருக்குது, இங்கேயும் பாயிண்ட் நம்பர் 5 இருக்குது. ஸோ இதுவும் வராது. அப்போ 2 நான் டச்சிங் லூப் கெயின் வரலன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா 3 நான் டச்சிங் லூப் வரப்போகிறதே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? டெல் எழுதிடலாமா? டெல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 − P11 + P21 + P31 + P41. ஆன்சர் என்ன வரும்? 1 − G1 G2 G3 H3 − H3 − G1 G2 H1. கரெக்டா? அடுத்து −G2 G3 H2. அப்போ மைனஸ் கொண்டு உள்ள போயிருக்குன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 + G1 G2 G3 H3 + H3 + G1 G2 H1 + G2 G3 H2. அப்போ இது என்ன? டெல். சரி, இப்போ அடுத்து டெல் 1 பார்க்கலாமா? டெல் 1ங்கிறது என்ன? டெல் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1 - லூப் கெயின் விச் இஸ் நாட் டச்சிங் ஃபஸ்ட்டு ஃபார்வேர்டு பாத். முதல் ஃபார்வேர்டு பாத்தை டச் பண்ணாமல் ஏதாவது இண்டிவிஜுவல் லூப் கெயின் இருந்தால் அதை 1 - போட போகிறோம். கரெக்டுங்களா? சரி, மொத்தம் எத்தனை லூப் இருக்குது? மொத்தம் 4 லூப் இருக்குது. எத்தனை கெயின் இருக்குது? 2 கெயின் இருக்குது. அப்போ முதல்ல டெல் 1 மட்டும் கண்டுபிடிப்போம்.
ஃபஸ்ட்டு லூப் வந்து முதல் ஃபார்வேர்டு பார்த்தா டச் பண்ணாமல் போகுதான்னு பாருங்கள். பாயிண்ட் நம்பர் டூலேயே டச் ஆகிட்டு, ஸோ பார்க்க வேண்டாம். அடுத்து பாயிண்ட் நம்பர் டூவில் டச் ஆகிட்டு, பார்க்க வேண்டாம். இதை பாருங்கள், பாயிண்ட் நம்பர் த்ரீயில் டச் ஆகிருக்கு, அப்போ இதுவும் இல்லை. பாயிண்ட் நம்பர் ஃபைவ்ல டச் ஆகிருக்கு, ஸோ எதுவுமே இல்லை. அப்போ டெல் ஒன் வேல்யூ என்ன? ஒன் மைனஸ் ஜீரோ. அப்போ டெல் ஒன் வந்து ஒன்று. இதே மாதிரி டெல் டூ கண்டுபிடிக்கலாமா? டெல் டூனா என்ன? அதே மாதிரி, ஆனால் ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்தா டச் பண்ணாமல் போகுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து எங்கே இருக்குது? ரெண்டாவது ஃபார்வேர்டு பார்த்து இங்கே ரெட் கலரில் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளாக் பார்ப்போமா? ஸோ பிளாக் டச் பண்ணாமல் போகுதான்னு பாருங்கள். டூ டூ டச் ஆகிட்டு வராது, டூ டூ டச் ஆகிட்டு வராது. அடுத்து க்ரீன் பாருங்கள், த்ரீ, இங்கே த்ரீ டச் ஆகிட்டு வராது. அடுத்து இங்கே ஃபைவ், ஃபைவ் இல்லை, ஓகே. சிக்ஸ், சிக்ஸும் இல்லை, ஓகே. ஆனால் செவனில் டச் ஆகிருக்கேன், அப்போ செவன் வராது இல்லை. இங்கே செவன் எயிட் இருக்குது, அந்த செவன் எயிட்டும் இந்த பாத்தில் டச் ஆகிருக்கு. அப்போ டெல் டூவோட வேல்யூ என்ன? அதுவும் ஒன் மைனஸ் ஜீரோ, விச் இஸ் ஈக்குவல் டு டெல் டூவும் நமக்கு ஆன்சர் ஒன்று. இப்போ ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிடலாமா? ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன? பி ஒன் டெல் ஒன் சி ஆஃப் எஸ் பை ஆர் ஆஃப் எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஒன் டெல் ஒன் ப்ளஸ் பி டூ டெல் டூ பை டெல். கரெக்டா? சரி, பி ஒன் வேல்யூ எங்கே இருக்கு? பி ஒன் எஸ் ஃபார்வேர்டு பார்த்து பி ஒன் ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ. டெல் ஒன் போடணுமா? வேண்டாம், ஏன்னா ஒன்று தானே, ஒன்றை கொண்டு அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண அதே தான் வரப்போகுது. சரி, பி டூட வேல்யூ எங்கே இருக்குது? பி டூட வேல்யூ ஒன்று. பி டூட வேல்யூ கெயின் எவ்வளவு? ஒன்று. அப்படி இதுக்கு ஒன்றை சப்ஜெக்ட் பண்ணலாமா? ஒன்றை கொண்டு ஒன்றை மல்டிப்ளை பண்ணால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. டெல் வேல்யூ, டெல் வேல்யூ இங்கே இருக்கா? இதுக்கு எப்படி எழுதிடலாமா? டிவைடட் பை ஒன் ப்ளஸ் ஜி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஹெச் த்ரீ ப்ளஸ் ஹெச் த்ரீ ப்ளஸ் ஜி ஒன் ஜி டூ ஹெச் ஒன் ப்ளஸ் ஜி டூ ஜி த்ரீ ஹெச் டூ. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிவன் பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிக்னல் ஃப்ளோகிராஃபை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ரொம்ப ஈஸி. பிளாக் டயக்ராமில் தான் ரூல்ஸ் நிறைய இருக்கும், சிக்னல் ஃப்ளோகிராஃபில் ரூல்ஸ் ரொம்ப கம்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.